வெல்கம் फ्रेंड्स இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க பெல் பட்டனில ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மறக்காம லைக் பண்ணிக்கங்க फ्रेंड्स இன்று நம்ம பார்க்க போறது மாத்திரையின்றி ஜலதோஷத்தை எப்படி குணப்படுத்தலாம் என்று தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு சில மாத்திரை சாப்பிட மாட்டாங்க அவங்க வீட்லயே எப்படி ஜலதோஷத்தை குணப்படுத்துது என்று பார்க்கலாம் குறிப்பு நம்பர் 1 கொய்யா பழத்தை மிளகுத்தூள் தொட்டு சாப்பிட்டால் நுரையீரலில் உள்ள சளி வெளியேறி இருமல் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும் குறிப்பு நம்பர் 2 ஆரஞ்சு ஜூஸில் தேன் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து குடித்தால் சளி இருமல் தொண்டை வலி போன்றவற்றிலிருந்து விடுபடலாம் குறிப்பு நம்பர் 3 ஒரு டம்ளர் அன்னாசி சாறுடன் மிளகுத்தூள் சேர்த்து தினமும் அருந்தி வந்தால் உடலில் சோர்வு மறையும் சளித்தொல்லையும் குணமாகும் குறிப்பு நம்பர் 4 வெங்காயத்தை தீயில் சுட்டு சாப்பிடுவதன் மூலம் இருமல் மற்றும் சளியிலிருந்து விடுதலை கிடைக்கும் குறிப்பு நம்பர் 5 மாட்டுப்பாலை நன்கு கொதிக்க வைத்து அதில் தேன் கொஞ்சம் கலந்து குடிப்பதன் மூலம் சளி இருமல் தொல்லையிலிருந்து விடுபடலாம் குறிப்பு நம்பர் 6 கற்பூரவள்ளி இலையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை குடிப்பதன் மூலம் விரைவில் சளி தொல்லைகள் நீங்கும் குறிப்பு நம்பர் 7 வெற்றிலை சாறு எடுத்து அதோடு தேன் கலந்து குடித்தாலும் இருமலிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் நம்ம தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க Thank you